மாப்பிள்ளைய அறிமுகப்படுத்தலையே. இவர் தான் மாப்பிள்ளை. வணக்கம். இவர் அவரோட அப்பா. வணக்கங்க. வர காஃபியாக்கு. மாப்பிள்ளை கொடு. காஃபி சாப்பிடுங்க. ஒரு முறை எந்த நெஞ்சு காதை வைத்து கேளடியோ, இருதயம் உந்த பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ. என்னங்க காஃபி? நீ போய் தங்கச்சியை வர சொல்லு. போமா. எது தங்கச்சியா? அப்ப இது கல்யாணம் பொண்ணு இல்லையா? இல்ல. அப்புறம் நமக்கு என்ன வியாபாரம்? தரகர வேலை தான். உன்னை எவையா கேட்டா முந்திரி கொட்ட மாதிரி வாய்ந்து வரலடியா? நமக்கு என்ன வியாபாரம்ங்க? புண்ணாக்கு மண்டி. அடடடடா, ஒத்து போற வியாபாரம். பத்து படிப்பால் ஜாஸ்தியாவே கறக்கலாம். யோ, மாட்டுக்கு தீவனம் போட்டு கட்டுப்படி ஆகல, பேசாம இந்த இடத்தையே முடிச்சிரு. புண்ணாக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பாரு. அதனால தானே இந்த எழுச்சி வாயனை பிடிச்சேன். நீ பெரிய ஆளியா, எங்கேயோ போயிட்டு நீ. சிரிக்காத. வாமா வா. மாப்பிள்ள இதான் கல்யாண பொண்ணு. மா, மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க. நான் உங்க பொண்ணுட தனியா பேசணும். என்னங்க இது, தனியா பேசணுங்கிறான்? ஏடா உடம்பு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்னங்க, காலம் எவ்வளவு மாறிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிறது சர்வசாதாரணம். பின்னன பின் அப்பனே ஒத்துக்கிட்ட. நீ என்னைய பொறாம போட்டுக்கிட்ட மவனே? நீ போய் பேசு, அமளி கூட்டுப்பா. நல்ல விளாவாரியே பேசிட்டு வாங்க. போங்க, நல்லா பேசுங்க, நிதானமா பேசிட்டு வாங்க. யோ, சின்ன சிறுசுக ஏதோ மனம் விட்டு பேசுவாங்க. நீ ஏன் நடுங்குற? நடுங்காம பேச போறது ஓமாவன். அதான் வகுத்த கலக்குது. ஏமா, முத முதல்ல காப்பி கொடுத்தாங்களே, அவங்க யாரு? எங்க அக்கா. அவங்கள போய் கொஞ்சம் கூட்டிட்டு வா. எதுக்கு? நீ கூட்டிட்டு வா, அப்புறம் சொல்றேன். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. என்னங்க, என்ன கூப்பிட்டீங்களா? நீங்க கொஞ்சம் கதவு முடியா? அதுல அந்த பெரிய பொண்ணு ஒண்ணு கவலைப்படாதீங்க. என் பொண்ணு விவரமான பொண்ணு, வெளியில வந்த உடனே விசாரிப்போம். என் பையன் உயிரோட வெளி வருவானே? ஐயோ, யோ தரகர என்ற பையனோட நிலைமை பாத்தியாயா? உன்னோட பொண்ணு உள்ள கூட்டிட்டு போய் கூட்டி பெருக்கி எடுத்துட்டா போடுறது. மவனே, என்னடா கோலம் இது? எல்லாம் உன்னாலதாயா? ரச வாடா. மவனே, என்ன என்னடா இதெல்லாம்? அம்மாடி, உள்ள என்ன நடந்தது? தங்கச்சி வந்து மாப்பிள்ள உன்ன கூப்பிடுறாருன்னு சொன்னப்பா, நானும் உள்ள போனப்பா. உன்னை பிடிச்சிருக்கு, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பா. ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்பா. பரவாயில்லன்னு சொன்னப்பா. ரெண்டு குழந்தை இருக்குன்னு கூட சொன்னப்பா. அந்த சனிங்களை கலட்டி விட்டு ஏன் கூட வந்துரு, புது வாழ்க்கை அமைக்கலாம்னு சொன்னப்பா. இது தப்பாப்பா? தப்பே இல்றா கண்ணு. ஏமா, நீ இவனை கூட்டித்தான பெருக்குன. இப்ப பாரு, இந்த இவனை பெற்றதுக்கு நானே என் தலையில அடிச்சுக்கோடு. கல்யாண பொண்ணு இல்ல, ஏன் வீட்டுல வச்சுக்கிறீங்க? என்ன பண்ணலாம்? நீ என்ன தள்ளிட்டு வந்துட்டு அம்போடு விட்டுட்டு போறேன்னு சத்தம் போட்டு கத்துவ. நீ செஞ்சாலும் செய்வ, உன்னை நம்ப முடியாது. அப்போ என்ன ஏத்திட்டு போற? கத்தவா இல்ல ஏத்திரியா?
போகும்போதே சொன்னான் யமகண்டத்துல போறேன்னு, கேட்காம வந்துட்டேன், உட்கார்ந்து தொலை. அப்படி வா வழிக்கு. இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் வா. முன்ன பின்ன ஸ்கூட்டர்ல ஏறிதானே தெரியும். பெரிய ஸ்கூட்டர், உட்காரு. ஒரு வயசு பொண்ணு, நானே வலிய வலிய உன் மேல வந்து விழறேன், நீ இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறிய. நீ ஒரு ஆம்பளை தானு, எனக்கே சந்தேகமா இருக்கியா? நேரம் வரும்போது உன் சந்தேகம் தீரும். இப்ப நீ கையெடு. யோ, நின்னுதியா? மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் ஓடியா? மாட்டேன். நீ முதல்ல கையெடு, அப்பதான் நான் ஓட்டுவேன். நல்லா இருக்கும் போதே தள்ளி தள்ளி போற, கீழே விழுந்து கைகால் உடஞ்சிருச்சுனா கட்டிப்பேசம ஓட்டுனா. இத பாரு, வயசு பொண்ணு கூட பாக்க மாட்டேன், கீழே இறக்கி விட்டுருவேன். மறியா கையெடு. ஐயோ, இப்ப ஓட்டு. திருமிஷம் பண்ணாம உட்காந்துட்டு வா. எனக்கு அப்பவே தெரியலையா, நீ பேச வெயிட் பண்ணும் போதே மழையில மாட்டிக்க போறான்னு. இப்ப என்ன செய்யறது? புரியாது. ஏன்? ஏன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, சரியான சபல கேசு. யாரு? நான் சபல கேசா? பின்ன என்னையா, நான் கட்டி பிடிச்சாலும் நீ பேச ஓட்ட வேண்டியதானே? அதை விட்டுட்டு எப்படியோ இருக்கு, என்னமோ மாதிரி இருக்குதா? அது சபலம் இல்லாம வேற என்னையா? என்னால ஓட்ட முடியாதுன்னு அவ்வளவுதான். பின்ன மழையில பிய நினைலாங்கிறியா? இல்ல, எங்கேயாவது இருந்துட்டு மழை விட்டதுக்கு அப்புறம் போவோம். பேசாத, அதை முதல்ல செய். போயா, சீக்கிரமா போயா, போ. பாட்டு பேசாம இருந்தா எப்படி? சுப்பிரமணி அங்க சாப்பாட்டு கஷ்டப்படுறான், இந்த பொண்ணு வேற மாமா மாமான்னு ஏன் உசுரை எடுத்துட்டு இருக்கா? ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த பிள்ளைங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அத்தை, மாமா. ஏய் சுப்பிரமணி, வாடா, உனக்கு 100 ஆயுசு. என்னடா திடீர்னு? இல்ல, இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உங்களெல்லாம் பார்த்து போலாம்னு தான். உஷா, உஷா, இத பாரு, மாமா வந்திருக்கான். சும்மா இருமா, எனக்கு தூக்கம் வருது, காலையில பார்த்து பேசிக்கலாம். நீங்க படுங்க மாமா. அவ்வளவு அலட்சியமா உனக்கு? இங்க தானே படுக்கிற, ராத்திரி கவனிச்சுக்கிற. ஏண்டி வழக்கம், நீ கட்டில் மேல தானே படுப்ப, ஏறி படி, எனக்கு தூக்கம் வருது. நான் தான் தூங்குறேன் இல்லம்மா, என்ன ஏன் தொந்தரவு பண்ற? இன்னைக்கு நீ ஏன் அங்க படுமா? நீங்க ஏன் உட்காந்துருக்கீங்க? போய் படுங்க. இந்த மாமாவை நம்ப முடியாது, நம்ம பேசாதனால ராத்திரியில வந்து தொந்தரவு பண்ணான்னு பண்ணும். அதனால அம்மாவை கீழே படுக்க சொல்லிட்டு நம்ம கட்டில் மேல படுத்துக்கோ. அதான் சரி.